12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் நாளை முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், அதன் பிறகு வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கி மாணவர் சேர்க்கை நடத்திட வேண்டும் என்று கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் உள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாக மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை முடித்துக் கொள்ள வேண்டாம் என அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்று வரும் தேசிய மாணவர் படை பயிற்சியில் துப்பாக்கிச் சுடுதல், விமான பயிற்சி போன்றவற்றை மாணவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தனியார் கல்லூரி இன்று தொடங்கியுள்ள இந்த பயிற்சியில் நாமக்கல், சேலம், கோவை, ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் 490 பேர் ஈடுபட்டுள்ளனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் 25 அடி தொலைவில் உள்ள இலக்கை துப்பாக்கியால் குறிப்பார்த்து சுடுதல், காற்றில் பறக்கும் தட்டை குறிப்பார்த்து சுடுதல், சிறிய ரக விமானங்களை பறக்க விடுதல் போன்ற பயிற்சிகளை NCC மாணவர்கள் செய்து வருகின்றனர். சேலம் விமானப்படை விங் கமாண்டர் யுவராஜ் கூறுகையில், NCC மாணவர்களுக்கு அக்னிபத் திட்டத்தின் மூலம் ராணுவத்தில் சேருவதற்கு 5 முதல் 15 மதிப்பெண்கள் வரை கிடைக்கும் என தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்மம் பிரமோற்சவத்தின் முக்கிய நாளான இன்று தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த 108 திவ்ய தரிசனத்திற்கு ஒன்றான அருள்மிகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் நரசிம்மர் சுவாமி பிரமோற்சவம் நடைபெற்று வருகிறது. பிரமோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. திருத்தேரில் பவனி வந்த நரசிம்ம சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி 31வது பட்டம், மதுரகவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் 9வது சாதுர்மாசிய விரத அனுஷ்டான வைபவத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வானமாமலை மடத்திற்கு எழுந்தருளியிருக்கிறார். இன்று தொடங்கி 60 நாட்கள் மடத்தில் எழுந்தருளியிருந்து தினம் பக்தர்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் வழங்கி அருள் பாலிக்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். பால்கர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வாசி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும், 2 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பால்கர் மாவட்டத்தில் நாளை வரை கனமழை பெய்யும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கோட்டு பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் எல்லைக்கோட்டுக்கு அருகே தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்றதாகவும், தகுந்த நேரத்தில் படையினர் துரிதமாக செயல்பட்டு அந்த முயற்சியை முறியடித்ததாகவும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எல்லைக்கோட்டு பகுதியில் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் சுரங்கப்பாதை மற்றும் நதிக்கரை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும், இதனால் எல்லைக்கோட்டு பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.